ஸோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியன் ஸ்டைலில் வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ரெசிபி நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கெச்சப். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சிக்கன், அதுக்கப்புறம் ஆனியன், கொஞ்சம் வந்து பொட்டேட்டோ வச்சுருக்கோம், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம், அப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கூட வந்து பார்த்திங்கன்னா கேரமல் சாஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். கேரமல் சாஸ்ன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான சோயா சாஸ் தான். ஸோ கேரமல் சாஸ் இல்லாதவங்க வந்து கேரம ஐ மீன் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து நான் லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அந்த லிங்க்கில் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கேரமல் சாஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போது அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஆனியன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியன் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. நீட் நீட்டாக பண்ணாலும் சரி, இல்லை நீட் நீட்டாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கூட அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் இஞ்சி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணுறோம். அது கூட வந்து கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கிறோம், பூண்டு. இதோட மெயின் டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக்கில் தான் இருக்குது. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு எடுக்கணும். ஸோ இதில் வந்து இன்னும் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் இப்போ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம லைட்டாக இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், ஜிஞ்சர் கார்லிக்கோட ஸ்மெல் வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரை பண்ண கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஆனியனோட ஃப்ளேவரு, ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர், அதெல்லாம் மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த சிக்கனில் இறங்கும். ஸோ இதில் வந்து சால்ட் போடுறோம். சால்ட் வந்து நீங்கள் அப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண பொட்டேட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இது கூட சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதுவும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ காரம் தேவைப்படுறவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீன் சில்லி இல்லை ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வேகணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி சிக்கன் வேக கொடுக்கணும். ஸோ நல்லா கொதிச்சு வர டைமில் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன அந்த குக்கிங் கேரமல் அது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் அதை போட்ட உடனே ஒரு என்ன ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம அந்த தட்டு வச்சு மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கலாம். ஸோ நல்லா கொதிக்குது பாருங்கள்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம வந்து ரைஸ் கூட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த தட்டை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சிக்கன் வந்து வெந்திருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது நார்மலி வந்து இது குக் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆகும் சிக்கனு. ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் குக் ஆகாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு பார்த்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போது நல்லா சிக்கன் வெந்துருச்சு. ஸோ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்விங் பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். மலேசியன் ஸ்டைல் சிக்கன் கெச்சப் ரெடி. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும், ரெகுலராக கிடைக்கும். சிக்கன் கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.